எல்லாருக்கும் வணக்கம். இது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாலை ஓரத்தில் சாலை விரிவாக்கன்ற பேரில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்பர் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் 22 போட்டிருக்காங்க. நம்ம நிற்கிறது எதுனாக்கா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நத்தம் நீதிமன்றம். நத்தம் நீதிமன்றம் முன்னாடி இருக்கக்கூடிய மரங்களை வெட்டியிருக்காங்க. நீங்கள் நத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 4 திசைகள்லேருந்து நான்குவழிச்சாலை வருது. நத்தம் மதுரையிலேருந்து நத்தத்துக்கு ஒரு நான்குவழிச்சாலை, தோரங்குறிச்சியிலேருந்து நத்தத்துக்கு ஒரு நான்குவழிச்சாலை, அது போகிறதுக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு சாலை, இதிலேருந்து ஒரு சாலை. இதோட இந்த ப்ராஜெக்டோட பேர் மதுரை டு நத்தம், தோரங்குறிச்சி டு நத்தம், திண்டுக்கல் டு நத்தம், காரைக்குடி டு நத்தம், இப்படி தான் போட்டிருக்காங்க. இது எதுக்காக இவ்வளவு சாலை விரிவாக்க நான்குவழிச்சாலை வர்ற அளவுக்கு நத்தத்தில் எந்த வகையான பெரிய நிறுவனங்களும் கிடையாது, பெரிய தொழிற்சாலையும் கிடையாது, ஆனாலும் நத்தத்துக்கு நான்குவழிச்சாலை வருது. அதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய சொந்த தேவைகளுக்கான சாலைன்னு இதை கூட சொல்லலாம். இப்போ இந்த அது அவங்களுடைய தேவைகள், அது சாலை விரிவாக்க மாட்டுறாங்க, எதிர்காலத்தில் அந்த சாலை நம்மளுக்கு பயன்படுத்தணும்னு கூட வச்சுக்கங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த சாலை விரிவாக்கத்தின் போது இவங்க என்ன செய்கிறாங்க, ரெண்டு பக்கம் சாலையினுடைய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை பூராமே வெட்டுறாங்க. அந்த மரங்களை வெட்டும்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாதுன்றக்கா என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிற மரங்களை பூரா வெட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மரங்களில் அப்படி அந்த பக்கம் காட்டுப்பா, இதுக்கு முன்னாடி அந்த ஓரங்களில் இருக்க மரங்களை பூராமே இதுக்கு முன்னாடி வெட்டிட்டாங்க, இதுக்கு முன்னாடியே வெட்டிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு 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 பாதையில், இப்போ இந்த சாலையில் வலது பக்கத்தில் ஒரு 20 மரத்தை வெட்டுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த 20 மரம் தான் வெட்டுவாங்க, வேறு எதுவுமே வெட்ட மாட்டாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பக்கத்தில் ஒரு 20 மரத்தை வெட்டுவாங்க. அப்போ இந்த சாலையில் கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து நத்தத்துக்கு வரக்கூடிய 36 கிலோமீட்டர் சாலை, நத்தத்துலேருந்து காரைக்குடிக்கு போகக்கூடிய 45 கிலோமீட்டர் சாலை, இந்த சாலைகளை என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மரங்களை பூரா ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் வெட்டினா இந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடும். இப்படி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பூரா வெட்டுறாங்களே, இதை வெட்டுறது யாருன்னு மக்கள் கேள்வி இடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதை ஒரு மனத்துவ அடிப்படையில் சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு 10 மரத்தை வெட்டுறது, அதுக்கப்புறம் அந்த 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 சுவடுகள் மறைகிற வரையும் அந்த மக்கள் வந்து மறந்துடுவாங்க, இந்த இடத்துல 10 மரம் மட்டும் வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மறந்துடுவாங்க, மறந்ததுக்கப்புறம் அடுத்து 10 மரத்தை வெட்டுறது. இப்படி வெட்டி ஒட்டு மொத்தமாக நத்தம் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் பூராமே வெட்டி முடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை, ரெண்டு பக்கத்தில் சாலையினுடைய இருபுறங்களில் இருந்த மரங்களை பூரா வெட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ இன்னும் இருக்கக்கூடிய மரங்களை பாருங்கள், நான் அடுத்தடுத்து காட்டுறேன் என்னென்ன நம்பர் போட்டிருக்காங்க, அடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய நத்தத்துக்குள்ளே ஒரு காலத்தில் வந்தீங்கன்னா நத்தத்தினுடைய பழைய அந்த புகைப்பட கலைஞர்கள்டெல்லாம் அந்த புகைப்படம் இருக்கும், இணையதளங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நத்தத்தினுடைய சாலைகள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஞ்சோலைகளை போகிற மாதிரியே இருக்கும், ஏதோ பசுமை சோலைகளை போகிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இந்த மரங்கள் பூராமே அப்படியே அடர்த்தியாக இருக்கும். இதில் இந்த புளிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமன மரங்களுக்கு மட்டும் பயன்படாமல், மரங்களாக அதாவது ஒரு சாதாரண ஒரு வேப்ப மரத்தினுடைய பலன் என்ன, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை மாற்றுறது, மழை பொழிவு கொடுக்குறது, இது மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புளிய மரங்கள் அதிகமாக நட்டுருப்பாங்க. இந்த புளிய மரங்கள் என்ன செய்யும்னா அதிகப்படியான மழை பொழிவை ஏற்படுத்தி கொடுக்குறதோட சேர்த்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். அது வந்து கிராம ஊராட்சிக்கான ஒரு சில வருமானங்கள், நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு சில வருமானங்கள், ஒரு சிலது வந்து பேரூராட்சிக்கான வருமானம். இந்த வருமானம் பூரா எதில் இருந்துச்சு, இந்த சாலையினுடைய இரு பக்கங்கள் இருந்தால் புளிய மரங்கள் இருந்து வந்துச்சு. இப்போ அது முழுக்க அது அடியாகுது. இது பூரா என்ன செய்கிறாங்க, ஒரே நேரத்தில் இந்த தங்க முட்டை போடுற வாத்தை வந்து குறவளை எடுத்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒட்டு மொத்தமாக முட்டைகளை பூரா ஒரே நாளில் அள்ளிடலாம், அது மாதிரி இந்த ஆட்சி முடிய போது, இந்த ஆட்சி முடிய போகிறதுக்குள்ளே ஒட்டு மொத்த மரங்களையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடறேன், அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பார்த்துறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி ஒரு தப்பு செய்யுதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது யார், எதிர்கட்சி. அவங்களும் அந்த கேள்வியை கேட்கறதில்ல, செய்கிறதில்ல. அவங்களோட இலக்கு என்ன, வெளியில் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச வேண்டியது, எதிர்கட்சி சும்மா பேசுகிற மாதிரி பேச வேண்டியது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கறதே கிடையாது, அது நத்தத்தில் அதிகமாகவே நடக்குது. நாம வேற வழி இல்லை, நாம் தமிழர் கட்சி நத்தம் சட்டமன்ற தொகுதியிலையும் சரி, திண்டுக்கல் மாவட்டத்தில் சரி, தமிழ்நாடு முழுக்க சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், தவறுகளை மக்கள் மத்தியில் கொண்டு வரோம். இப்போ நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சொந்தமாக நர்சரி வச்சு எல்லா பக்கங்களையும் இலவச மரக்கண்டுகள் கொடுத்தோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இலவச மரக்கண்டுகள் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இலவச மரக்கன்றுகள், ஒவ்வொரு விழாக்கள்லையும் அது என்ன சொல்கிறது, நோன்பு காலகட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள் முன்னாடி போய் இலவச மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள் காலகட்டத்தில் நத்த மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற திருவிழா, அந்த ஊர்களில் நாங்கள் வந்து மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் ஒவ்வொரு மாணவனுக்கு இலவசமாக வீட்டுக்கு கொண்டு வரது கொடுக்குற மரங்கள் எது தெரியுமா, இலவசமாக கொடுக்குற மரங்கள் மாணவனை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி ஒரு சில மரங்கள் கொடுக்குறோம், அது பலாமரம், நாவல் மரம், அத்தி மரம், இந்த மாதிரி மரங்களை கொடுக்குறோம். ஏன், அதை வீட்டில் கொண்டு போய் அதை நட்டு வைக்கும் பட்சத்தில் அவனுக்கு பழங்கள் கிடைக்கின்ற ஒரு ஆசை கிடைக்கும், அந்த ஆசையை வரும், அந்த ஆசையை பயன்படுத்தி அந்த மக்களை வந்து மரங்கள் நட வைக்கலாம் அப்படின்றதில் நாங்கள் அவங்களுக்கு இலவசம் கொடுக்குறோம். இதே பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நாவல் பழம் மரத்தை நட்டு வைக்கிறதில்ல, என்ன காரணம், நாவல் பழம் காய்க்கிற காலகட்டத்தில் அதை கள்ள விட்டு எறிவாங்க பசங்க, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அது ஓட்டு கட்டடமாக இருக்கட்டும் அல்லது காங்கிரீட் கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்களாகட்டும் டேமேஜ் ஆகும், அது வந்து ஒரு சேதமாகும். அதனால் நம்ம என்ன செஞ்சோம், பள்ளிக்கூடங்களில் இலவசமாக நட்டு வைக்கிற மரக்கண்டுகளை, புங்க மரம், நம்ம வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்களை பூரா கொடுத்தோம். இலவசமாக கொடுக்குறது பல வகையான மரங்களை கொடுத்தோம். இது போகிறதுக்கு ஒவ்வொரு கல்யாணம் கட்சிக்காரங்களுடைய கல்யாணங்களில் ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகள் கொடுத்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய கல்யாணத்துக்கு நான் பத்திரிகை வைக்கும் போது, என்னுடைய அழைப்புதல் வைக்கும்போது ஒவ்வொரு அழைப்புதலுக்கும் ஒரு மரக்கன்றோடு சேர்த்து 2 பனை விதை இலவசமாக கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் கல்யாணத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இலவசமாக கொடுத்தோம். ஒவ்வொரு மொய் பையிலையும் மரக்கண்டுகள் வச்சு தான் கொடுத்தோம். இப்படி நம்ம செஞ்சோம். இது இது மாதிரி பல நம்ம கட்சிக்காரங்களே நிறைய பேருடைய இல்ல விழாக்களில் இதேமாதிரி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சோம். ஏன் செஞ்சோம்? பத்தே ஆண்டுகளில் பல கோடி பனை திட்டம், பசுமை திட்டம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரையறையில் இருக்குது. நாளைக்கே நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உடனடியாக மரக்கண்டுகளை நட்டு வளர்க்க முடியாது. ஆகவே எங்களால் முடிஞ்சது இப்போ இருந்தே இலவசமாக ஒரு சில மரக்கண்டுகளை கொடுத்து நட வைப்போம். நாமளும் ஒவ்வொரு குளக்கரைகளையும் கம்மாக்கரைகளையும் மரக்கண்டுகள் நடுவுன்னு சொல்லி எல்லா ஊரும் கொடுத்தோம். இன்னும் சொன்னால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இங்கே வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறமே நாங்கள் போய் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எங்களால் முடிஞ்ச அளவு இலவசம் மரக்கண்டுகள் கொடுத்தோம். அடுத்து கொடுக்குறது திட்டமிட்டிருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதங்கள் வரை மரக்கண்டுகளை இலவசமாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் மரக்கண்டுகளை வச்சா தான் மழை பொழிவில் வந்து அது வந்து இன்னும் உயிர் பிடிச்சி வரணும். அப்போ நம்மளால் முடிஞ்ச மரக்கண்டுகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவு கொடுத்து இலவசமாக கொடுத்து நட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த வெட்டப்படுற வீழ்த்தப்படுற மரங்கள், இந்த மரங்கள் யார் நட்டு வச்சான்னு உண்மையில எங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெட்டி போட்டிருக்காங்க. நான் உண்மையிலே சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து நீதிமன்றத்துக்கு நான் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு இன்றைக்கி வந்து சொல்லணும், சரியாக சொல்லணும். ஏன்னா நம்ம காணொலியில் பேசும்போது ஏதோ சும்மா போன போக்கில் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இதில் வழக்கு இருக்கீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இ கோர்ட்டில் அடித்து பார்த்தா தெரியும். வழக்கு எண் எஸ்டிசின்னு சொல்லுவோம், எஸ்டிசி 321/2017. 2017 கட்சி சார்பாக நம்ம மேலே ஒரு பதியப்பட்ட பொய் வழக்கு இன்றைக்கி வந்து ரத்தாயிருக்கு. இன்றைக்கி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னா இது தவறான ஒரு வழக்கு பதிவு. இது வந்து இதில் வந்து சரியான ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய நீதித்துறை மூலமாக கிடச்ச மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை முடிச்சுட்டு வெளியில் வர அந்த மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வேதனை தாங்க மாட்டாங்க. ஏதோ நம்ம திட்டமிட்டு இந்த மாதிரி மரம் வெட்டுறாங்க, இதை போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டுரும் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், கையில் கைபேசி இருந்துச்சு, இதிலே மைக் இருந்துச்சு, சரிட்டு எடுத்து உடனே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான். இன்றைக்கி வழக்குக்கு வந்தால் வழக்கை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா நீதிமன்றத்தோட வாசப்படத்தில் இருக்க மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த சாலையை நான் இன்னும் அங்கே தெளிவாக போய் காட்டுறேன். ஏன்னா இது வந்து நீதிமன்றத்தோட வாசப்படிங்கவும் முழுக்க முழுக்க தார் சாலையாக போட்டாங்க. நான் அடுத்து வெட்டக்கூடிய இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை போய் காட்டுறேன். மரம் எவ்வளோ தூரம், அதை வெட்டுறதுக்கான தார் ரோடு எவ்வளோ தூரம், இந்த தார் சாலைக்கு இடையூறாக இருக்குன்னு அந்த மரத்தை வெட்ட போகிறாங்க, அதிலே மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தார் சாலைக்கு அந்த மரத்துக்கு சம்மந்தமே இருக்காது. இதுதான் இங்கே இருக்க நிலைமை. நான் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, இந்த மரங்களை யார் நட்டானே தெரியாது, ஆனால் வெட்டுற நபர் யாருன்னு தெரியும். இனிமேல் நடப்போகிற நபர் யார் நம்மளுக்கு தெரியாது. அந்த நடப்போகிற நபர் நாமளாக இருப்போம், வெட்டுற நபர் யார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி. ஸோ அவங்களுக்கு இன்னொரு தடவை நீங்கள் திரும்பவும் வாக்களித்து அவங்களே திரும்ப வெற்றி பெற செஞ்சிடாதீங்க. திரும்ப அவங்க வெற்றி பெற்றால் அவங்க வெற்றி பெற ரோட்டோரத்தில் இருக்க மரங்கள், ஊருக்குள்ளே இருக்க மரங்கள் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெற்றியை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துறாங்கன்ற எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதேமாரி மக்கள் வந்து கேள்வி கேளுங்க, ஏதோ இங்கே சாலையோரத்தில் வெட்டக்கூடிய மரம் தானே, சாலையோரத்தில் இருக்க புளிய மரம் தானே, சாலையோரத்தில் இருக்க வேப்ப மரம் தானே, ஆழ மரம் தானே, அரச மரம் தானே, சாலையோரத்தில் இருக்கிறத வெட்டினா நம்மளுக்கு என்ன, அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் நினைக்காதீங்க. எந்த மரமும் இது நான் இந்த ஊரினுடைய மரம், இந்த ஊருக்கு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நான் மாற்றின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த மரமும் அப்படி சொல்கிறதில்ல. எந்த ஒரு மலையும் இந்த ஊருக்கு மட்டும்தான் பொழியணும்னு சொல்லி பொழியிறதில்ல. அப்போ இந்த மரங்களுக்கும் மலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பரந்த மனசு மனிதனாகிய நம்மளுக்கு இருக்கணும், ஆறறிவு உள்ள நம்மளுக்கு இருக்கணும். இந்த மரங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக தம்பி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண அவங்க போய்க்கிறேன். அப்போ ஒரு அறிவு ரெண்டு அறிவு உள்ள மரங்களுக்கு கூட எந்த வகையான பாகுபாடும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்ல தூய்மையான காற்றை கொடுக்குது, மலைப்பொழிவு கொடுக்குது. அப்படியே அந்த மரங்களை சாலையோரத்தினுடைய இருக்கக்கூடிய மரங்கள் தானே, அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்கள் தானே, அந்த மரத்தினுடைய பலன்கள் வந்து அரசாங்கத்துக்கு தானே போகுது. நம்ம எதுக்கு அந்த மரங்களை காப்பாற்ற நினைக்காதீங்க. முடிஞ்சளவு இதுவரைக்கும் வெட்டுப்பட்ட மரங்களோட போயிட்டு போகுது, இனிமேல் நாச்சு இருக்கக்கூடிய மரங்களை வெட்டாமல் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்காக மக்கள் குரல் கொடுங்க. உங்களால் குரல் கொடுக்க முடியலையா, குரல் கொடுக்குற எங்களுக்குனாச்சும் ஆதரவாக இருங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தொடர்ச்சியாக நாங்கள் வந்து நல்லது செய்ய நினைக்கிறோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி நிறைய மக்களுக்கான நலத்திட்டங்களை, நிறைய செயல் திட்டங்களை நாங்கள் கையில் வச்சிருக்கோம். எங்களால் வழி பொறுக்க முடியாமல், வேதனை பொறுக்க முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல் தான் இப்படி ரோட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறோம். இது மக்கள் மன்றத்துக்கு கொண்டாந்து வைக்கிறோம். இனி மக்கள் பார்த்து முடிவெடுத்துங்க. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் மக்களோட சேர்ந்து போராடுறோம். எங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் கிடையாது. எங்கள் கையிலுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்போது இது மாதிரி தவறான நபர்களை கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அதோடு சேர்த்து அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, அதற்கான தீர்வாக வந்து நம்ம புதிய மரக்கண்டுகளை வச்சு நட்டுருவோம். ஏதோ மரங்களை வெட்டுறாங்க, நம்ம போராடுறோம். திரும்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது நம்ம திரும்ப மரங்களை வச்சு நட்டு வச்சு வளர்த்துற முடியும். ஆனால் மலைகளை வெட்டுறாங்க, மண்ணல்களை அள்ளி திருடுறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மலைகளை பூரா வெட்டி மாலத்தீவு போன்ற தீவுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வெட்டி விற்பனை செய்கிறாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் நம்ம வந்து திரும்ப மீட்டெடுக்க முடியாது. நம்மளால் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சில இயற்கை வளங்களை வந்து நாம் வந்து திரும்ப உண்டாக்கிடலாம். ஆனால் மீட்டெடுக்க முடியாத இயற்கை வளங்களை நம்மளால் திரும்ப உண்டாக்க முடியாது. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை, எங்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் தான் வேட்பாளராக போட்டிக்கிறேன். நம்மளுடைய சின்னம் விவசாய சின்னம், கரும்பு விவசாய சின்னம். ஏன்னா விவசாயின்னு சொன்னால் கூட மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. கரும்பு விவசாய சின்னம். எல்லா வேட்பாளர்களும் ஒப்பிட்டு பாருங்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒப்பிட்டு பாருங்கள், எல்லா கட்சிகளையும் ஒப்பிட்டு பாருங்கள், நாம் தமிழர் கட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை செந்தமிழர் சீமானன், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் என்னென்னு பாருங்கள், மற்ற கட்சியினுடைய தலைமை யாருன்னு பாருங்கள், மற்ற கட்சியினுடைய கொள்கை என்னென்னு பாருங்கள். எங்கள் கட்சி சிறந்த கட்சியாக இருந்தால், எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கு வாக்களிங்க. எங்களுடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம். அடுத்து வெட்டக்கூடிய மரம் இதில் 22 போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துங்க.
22 போட்டிருக்கு, அடுத்து 23-24 அந்த பக்கம் இருக்குது. அந்த மரங்கள் வெட்ட போகிற மரங்களையும் நான் காட்டிடுறேன். அதே நேரத்தில் அதனுடைய தூரம் எவ்வளோன்னு பாருங்கள், அந்த மரத்துக்கும் அந்த சாலைக்குமான தூரம் எவ்வளோன்னு பாருங்கள். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு வருமானத்திற்காக இந்த மரங்களை வெட்டி அழிக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சி. இவங்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது, மக்களாகிய உங்கள் கையில் இருக்குது. பாஸ் பண்ணிக்க. இப்போ இது நீதிமன்றத்தோட அந்த பக்கம் வெட்டின மரங்களை பார்த்தா அந்த நம்பர் வந்து 22 போட்டுருந்துச்சு, அடுத்து வாங்க இது 23 போட்டிருக்கு. இது 23 இந்த இன்ட் மார்க் போட்டிருக்காங்கன்னா வெட்ட போகிறான்னு அடுத்தம். அடுத்து 24-25 வரிசையாக தொடர்ச்சியாக எல்லா மரங்களையுமே அந்த மார்க் போட்டாங்க. இவங்க அந்த மார்க்கே போட தேவையில்லை, இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டுறதுக்காக இந்த மரங்கள்லாம் நாங்கள் வெட்டணும்னு கணக்கு கட்டுறதுக்காக பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மரத்திலிருந்து அந்த ஆட்டோ நிற்கிற தூரம், அந்த ஆட்டோ நிற்கிறதா சாலையினுடைய எல்லை முடிகிறது. இந்த மரம் எவ்வளோ தூரம்னு பாருங்கள், அந்த ஆட்டோ எவ்வளோ தூரம்னு பாருங்கள். இந்த சாலைகள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 இருக்கும், சாலைக்கு 15 இருக்குது தள்ளி இந்த மரத்தை வெட்டணுங்கிறது இவங்களுடைய திட்டம். எதுக்காக? வெறும் விறகுக்காக. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இது பூராமே வாதுகள் வெட்டியிருப்பாங்க. சாலைகளுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை பாதி பாதி மரங்களை ஏற்கனவே வெட்டி முடிச்சிட்டாங்க, அது திரும்ப தளஞ்சு நிற்கிது. இப்போ ஒட்டு மொத்தமாக தூரோட வெட்ட போகிறாங்க. இந்த மரங்களும் எல்லா பேருக்கும் மொத்தமாக ஒரே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களான்னு கிடையாது. இதையும் பார்த்துங்க, ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு அரசியல் பிரமுகர் இதை மொத்தமாக வந்து மத்திய அரசுக்கிட்ட மாநில அரசுக்கிட்ட ஏலத்தில் எடுத்துருவாங்க. ஏலத்தில் எடுத்துட்டு அதை என்ன செய்வாங்க, சிறு சிறு மர வியாபாரிகளுக்கு விற்பாங்க. இந்த மாதிரி புளிய மரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஏரியாவில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா புளிய விறகுகளை எரிக்கிற காரணம் தான். இது வந்து ஒரு சரியான ஒரு அடர்ந்த வெப்பத்தை, நிலையான வெப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். மற்ற மரங்கள் மாதிரி திடீர்னு பயங்கரமாக எரியிறது அதுக்கப்புறம் அமர்ந்துடுறது அப்படி இருக்காது, புளியா விறகுகள் நின்று எரியும். அப்போ இந்த புளிய மரத்தினுடைய விறகுகள் தான் அந்த பிரியாணி வந்து சுவையாக இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான விறகுகள். அப்போ இது ஒரு வகையான ரேட்டுக்கு விற்பாங்க. இந்த புளிய மரத்தினுடைய அடிப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு கறி விட்டுறதுக்காக போயிடும். அப்போ இது புளிய மரங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான மரம் இவங்களுக்கு. அடுத்து அதை விட கொஞ்சம் என்ன காஸ்ட்லின்னா பழகைக்கு ஆகக்கூடிய மரங்கள், ஆலமரம், அரச மரம், பழைய வாகை மரங்கள், வேப்ப மரங்கள், இது மாதிரி மரங்கள் என்ன பண்ணுவாங்க, பழகைக்கு விட்டுருவாங்க. பழகைக்கு விடக்கூடியது ஒரு வகையான கான்ட்ராக்ட், அது ஒரு நபருக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி புளிய மரங்கள் பூராமே ஒரு நபருக்கு கான்ட்ராக்ட். இந்த மாதிரி விறகுக்கு ஆகக்கூடிய ஆவி மரம், மற்ற புங்க மரம், இந்த மாதிரி மரங்கள் பூராமே தனியாக அது ஒரு கான்ட்ராக்ட். இப்படி 2-3 வகையாக பிரித்து இந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் மரத்தை விட்டுனாங்க, ஒரு அது ஒரு பெரிய எஃபிஷியன்சியாக இருந்துச்சு, மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தெரியவே தெரியாது. ஏதோ மரத்தை வெட்டியிருக்காங்க, அப்போ அங்கே 2 மரம் இங்கே 2 மரம் இருக்கும், மக்கள் காலப்போக்கில் ஓடிட்டே இருக்கானா. மக்களுடைய தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு காரணம் என்ன தெரியுமா, மறதி. மறக்கிறதும் மன்னிக்கிறது தான் இந்த தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு மிக மோசமான ஒரு புத்தியாயிருது. இதை நம்ம மறக்காமல், இதை யார் செய்தார்கள், இந்த மரத்தை வச்சு வளர்த்தது யாருன்னு தெரியாது, ஆனால் வெட்டுறது யார் நம்மளுக்கு தெரியுது. இந்த வெட்டிய நபர்களுக்கு நம்ம திரும்பவும் வாக்களித்து திரும்பவும் நம்ம எதிர்கால குழந்தைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிட வேண்டாம். இங்கே வீழ்த்தப்படுறது வெறுமனை மரங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கையை வீழ்த்திக்கிட்டு இருக்கோம். இதை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலாச்சு நம்ம என்னப்பா செய்ய முடியும், இந்த காணொலியை பார்க்குறவங்க நம்ம என்னப்பா செய்ய முடியும்னு நினச்சிடாதீங்க, நம்மளால் முடியும். நம்ம ஒத்த விரல் தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறது. இங்கே நடக்கூடிய அனைத்து அழிவுகளுக்கு காரணம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்க அரசியல்வாதிகள் தான். அவங்கள மாத்திர அதிகாரம் நம்ம ஒத்த விரலில் இருக்குது, அதை நீங்கள் தீர்மானிங்க. வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க, கண்டிப்பாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வோம். நன்றி. நாம் தமிழர்.